ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஆர்வம், லட்சியம் என்ன அப்படின்னா தொழில். தொழிலில் வெற்றியாளராக திகழ வேண்டும், தொழில் வியாபாரங்களில் சிறந்து விளங்க வேண்டும், தொழிலில் நல்ல லாபங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆர்வம். ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு தொழில் செய்கிறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வியாபாரம் செய்வதற்கு பிடிக்கும். அப்போது உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு அமையக்கூடிய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு அல்லது வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணுங்க. தொழில் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கர்மம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது பத்தாவது வீட்டு. அதோட இந்த தொழில் செய்யணும்னா அதுக்கு இரண்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பலமுள்ளதாக இருக்க வேண்டும். ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான். முக்கியமாக வேலையாட்கள் நமக்கு நல்ல விதமாக அமைஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலில் நல்ல விருத்தி அடைய முடியும். எத்தனை நாளைக்கு ஒரு ஆளே தொழில் செய்ய முடியும்? இப்போ தொழில் அப்படின்னா அங்கே முதலாளி தொழிலாளி இரண்டு பேர்களும் அங்கே சிறப்பாக இருக்க வேண்டும். அதில் முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், தொழிலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில், அதுவும் ஏழ்பி லக்னத்திற்கு நல்ல அமைப்பில் அமைந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க தொழிலில் சாதனை புரியக்கூடியவர்களாக திகழலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமைஞ்சிட்டாங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு தொழில் விருத்தி, வியாபார விருத்தி அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். சரி, அவங்க நல்லா இல்லை, அவங்களுடைய தன்மைகள், அந்த பத்தாம் பாவகத்தினுடைய நிலைப்பாடு அங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதிலிருந்து அதை சரி செய்வதற்கான மார்க்கம் என்ன, வழிகள் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு சில ஜாதகங்களில் இந்த ஜாதகருக்கு தொழிலே பண்ணக்கூடாது, தொழில் செஞ்சால் நஷ்டம்தாங்கிற ஒரு விதி இருக்கும், அந்த விதிக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யாது. பிரச்சனைகள் இருந்தாலும் வண்டி ஓடும், பிரச்சனையோடு தான் இவங்க தொழில் பண்ணி ஆகணும், சொந்த தொழில் தான் இவங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஜாதகத்திற்கு என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த தொழிலில் மேலும் 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 விருத்தி அடையிறதுக்கு சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க இறை வழிபாடு பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வன்னி மரம் இருக்கு இல்லையா, அந்த வன்னி மர கன்றை நடணும். முதல்ல எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ, அது பொது இடங்களாக இருக்கட்டும், ரோட்டு ஓரங்களாக இருக்கட்டும், இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய நந்தவனங்களாக இருக்கட்டும், அந்த வன்னி மர கன்றுவை நட்டு ஒரு 48 நாள் மஞ்சள் கலந்த நீரை ஊற்றிக்கிட்டு வரணும். அந்த வன்னி மர கன்று வளர 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 உங்கள் வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வன்னி மர கண்ணை நட்டுட்டு அன்னைக்கு போய் பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு, பக்கத்தில் ஏதாவது ஆலமரம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலமரத்தில் போய் ஒரு 2 நிமிடங்கள் அமர்ந்து விட்டு உங்களுடைய அன்றாட செயல்களை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சாதகமான மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா தொழிலை பொறுத்தளவில் நம்ம வந்து இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். இதுவே உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு தொழில்ஸ்தான அதிபதி யார், லக்னாதிபதியும் தொழில்ஸ்தான அதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னா உங்களால் தொழிலில் வெற்றி பெற முடியும். லக்னாதிபதியும் தொழில்ஸ்தான அதிபதியும் நல்ல அமைப்புகளில் இல்லை அப்படின்னா தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அப்போ அந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இந்த அமைப்பு இருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீர்கள் என்றால் அந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும். இந்த அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க? அதுக்கு தான் நாங்கள் அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா இந்த ஜோதிடத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒருத்தருக்கு சின்னதுலேருந்தே ஒரு லட்சியம் இருக்கும், நம்மளும் தொழில் பண்ணணும், நம்மளும் வாழ்க்கையில் தொழில் செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் அந்த விருத்திங்கிறது வராது. பல தொழில் நான் செஞ்சிட்டேன், எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில் அந்த தொழில் விருத்தி அடைய மாட்டேங்குது, கடனை வாங்கி வாங்கி முதலீடு போட்டு கடனாளியாக தான் இருக்கேனே தவிர தொழிலுங்கிறது வளரலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்
இந்த தாத்தா பாட்டின்னு குலத்தொழில்னு ஒன்று இருக்கும். அந்த குலத்தொழிலில் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. ஒரு சில ஜாதகங்கள் அந்த குலத்தொழிலை தொட்டதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் அடிமையில் அடி விழுகும். இப்படி என்ன காரணங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா, அது சரி செய்வதற்கான வழி என்ன, இல்லை என்ன தொழில் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அறிந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் சொந்த தொழில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 100% ஜெயிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்கள் லக்னத்தை பார்க்கணும், உங்களுடைய அட்சய லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அட்சய லக்னத்திற்கு தொழில் ஸ்தான அமைப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அந்த தொழில் மூலியம் எந்த தொழில் செஞ்சால் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதன் மூலயமா உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் கிடைக்கும், அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதனால் பொதுவாக இந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகள் வெற்றியடைய வேண்டுமானால் காலபைரவர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி விரதம் இருந்து வழிபடும் போது உங்களுக்கு தொழில் சார்ந்த நிலைகள் சாதகமாக நடைபெறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அட்சய லக்னம் மாறும்போதுமே பரிகாரங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்து உங்களுக்கு தடைகள் ஏற்படுது, ஒரு சில கிரகங்களால் உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுதுன்னா அதை சரி செய்வதற்கு பரிகாரம் உண்டே தவிர இது நடக்கவே நடக்காது, இந்த ஜாதகம் தொழில் செய்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு ஜாதகம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த தொழிலில் விருத்தியை கொண்டு வர முடியாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொந்த தொழில் சிறப்படையுமாங்கிறத பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்யுங்க. இந்த காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களையும் நன்மைகளையும் தர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.